அன்பு மாணவர்களே, இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. தரமுகளில் இரண்டாம் மொழி சிங்களத்தின் இரண்டாவது அலகின் மூலமாக உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். இரண்டாவது அலகினுடைய தலைப்பு அப்பட்ட புஸ்தகாலய எங்களுக்கும் நூலகம் ஒன்று. இங்கே மாணவர்கள் சிலர் தங்களுடைய நூலகம் ஒன்று ஆரம்பிப்பதற்கான ஏற்பாட்டு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதனோடு சம்பந்தப்பட்ட உரையாடலாகத்தான் இந்த பாடம் தரப்பட்டிருக்கின்றது. வாசித்து பார்ப்போம். அன்ன பலன்ன லசனாய், அதோ பாருங்கள், அழகாக இருக்கிறது. அப்பட்ட புஸ்தகாலயா, எங்களுக்கும் நூலகம் ஒன்று. அமாலி, ரசிகா, என்ன யமு? அமாலி, ரசிகா என்பன பெயர்கள். என்ன யமு? வாருங்கள், போவோம். எய் வாசனா, ஏன் வாசனா? யமு, தே மேசையே சூதானம் கரமு, தேயிலை வைக்கின்ற மேசை. தே மேசையே சூதானம் கரமோ, தயார்படுத்துவோம். யமு யமு, போவோம் போவோம். அன்ன, அரையா எனவா? அதோ அவர் வருகிறார். அரையா என்பது அவர். வாசனா, எயாட்டத் என்னைக்கு அன்ன? வாசனா, எயாட்டத், அவரையும் என்பதாக நாம் இங்கே பொருள் எடுக்கலாம். அவரையும் என்னைக்கு அன்ன, வர சொல்லுங்கள். அமாலி, கெசல் கெடி திககன்ன, வாழைப்பழம் கொஞ்சம் எடுங்கள். மென்ன, இந்தாருங்கள். ரசிகா, ஒய கெவும் பிங்கான கேன்ன. ரசிகா, நீங்கள். கெவும் பிங்கான கேன்ன, கெவும் என்பது இங்கே படத்தில் தரப்பட்டிருக்கின்றது, ஒரு இனிப்பு பலகாரம், ஒரு இனிப்பு பண்டம். கெவும் பிங்கான, இந்த இனிப்பு பண்ணம் வைத்திருக்கின்ற பீங்கானை கேன்ன, எடுத்து வாருங்கள். ஆ ஹரி, அத்தனை தியன்ன, அங்கே வையுங்கள். வாசனா, அலுவா மெத்தனை தியனவா? அலுவா என்பதையும் நீங்கள் படத்தில் காணக்கூடியதாக இருக்கும். அலுவா மெத்தனை தியனவா? இங்கே இருக்கிறது. ஏக்க மேசைய உடின் தியன்ன, மேசையின் மீது வையுங்கள். உடின் என்பது மீது. மற்றொரு சொல் இருக்கின்றது உட. உட என்பது மேலால் என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம். இங்கே வந்திருப்பது உடின். உடின் என்பது மீது, மேசையின் மீது. தியன்ன, தியன்ன என்பது வையுங்கள். தியனவா என்றால் இருக்கிறது, தியன்ன என்றால் வையுங்கள். அமாலி, தொதல் கொக்கீஸ் தியனவாத பலன்ன. இங்கே கொக்கீஸினுடைய படத்தை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். துதல் எங்களுக்கு தெரிந்த ஒரு இனிப்பு பண்டம், கொக்கீஸ் இங்கே இருக்கின்றது. தியனவாத பலன்ன, இருக்கின்றதா என பாருங்கள் என்பதாக இதனுடைய கருத்து. பலன என்றால் பாருங்கள், தியனவா என்றால் இருக்கின்றது, தியனவாத என்றால் இருக்கின்றதா. ஓ ஓ வாசனா, ஒக்கோம ஹரி. ஆம் ஆம் வாசனா, எல்லாம் சரி. பலத்துரு பீம, பலத்துரு பீம என்றால் பழச்சாரால் செய்யப்பட்ட குடிப்பானம், அதாவது ஜூஸ். ரசிகா, ஏவா ஒயா மெயாயக்க ஹதன்ன. ரசிகா, ஏவா அவைகளை, நீங்கள் ஒயா நீங்கள், மெயா எக்க இவருடன். மெயா என்றால் இவர், எக்க என்றால் உடன் என்பதாக வரும். மெயா எக்க இவருடன், ஹதன்ன செய்யுங்கள். இங்கே அந்த பழச்சாறு குடிப்பானம் செய்வதைத்தான் இங்கே ஹதன்ன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பழத்துரு டிக்க கேன்ன, பழச்சாறு கொஞ்சம் கொண்டு வாருங்கள். கோப்ப, அற அத்தனை தியனவா? கோப்ப என்பதாக கேட்கின்றார். அதற்கு அற என்பது அது, அத்தனை அங்கே, தியனவா அங்கே இருக்கின்றது. வாசனா, உற்சவைய பட்டங்கண்ணே கீயட்டது. வாசனா, உற்சவை என்றால் ஃபங்க்ஷன், விழா. பட்டங்கண்ணே, ஆரம்பிப்பது கீயட்டது, எத்தனைக்கு, எத்தனை மணிக்கு. இங்கே பட்டங்கண்ணே என்பது பட்டங்கண்ணவா என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கின்றது. பட்டங்கண்ணே என்பதுக்கு பக்கத்தில் ஒரு வினா வினா சொல் வந்திருக்கின்றது. எனவே பட்டங்கண்ணே என்கின்ற ஏ ஒளியுடன் இந்த சொல் முடிந்திருக்கின்றது. உதாரணத்துக்கு கனவா என்பதை கண்ணே கௌத, கண்ணே நெகே என்று சொல்வது போல், பட்டங்கண்ணவா என்பதை பட்டங்கண்ணே கீயட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
உற்சவய தகையட்ட விழா 10 மணிக்கு ஹரி அப்ப இக்மனட்ட பீம ஹதாகென எண்ணம் சரி நாங்கள் இக்மனட்ட விரைவாக பீம குளிர்பானம் ஹதாகென ஹதாகென என்பது தயாரித்து கொண்டு கென என்பது கொண்டு என்பதாக இதனுடைய கருத்தை நாம் எடுக்கலாம் ஹதாகென தயாரித்து கொண்டு எண்ணம் வருகிறோம் யமு யமு போவோம் போவோம் சரி மாணவர்களே எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் அடையாளத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் எங்களால் புதிய காணொளிகள் வெளியிடப்படுகின்ற போது அதனை உங்களால் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் நன்றி மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்